யாழ் போதன வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் நடராஜ ஜெயக்குமாரின் வீடு இன்று அதிகாலை 1:30 மணிக்கு தாக்கப்பட்டதை அடுத்து யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையின் அத்தியாவசிய சேவைகள் தவிர ஏனைய சேவைகள் யாவும் முடக்கமடைந்துள்ளன. குறித்த பணிப்புறக்கணிப்புக்கு போராட்டத்திற்கு நாட்டில் உள்ள அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதாக யாழ் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் தெரிவித்தார். இன்று அதிகாலை கந்தர்படம் சந்தையில் அமைந்துள்ள வைத்திய நிபுணர் வீட்டிற்கு சென்ற இனம் தெரியாதவர்கள் அவரது வீட்டு ஜன்னல்கள் யாவற்றையும் அடித்து நொறுக்கியதுடன் கழிவோயிலும் ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் ஊற்றி தேச துரோகிகளுக்கு இதுதான் தண்டனை என்ற வாசகம் அரைக்குறை தமிழில் எழுதப்பட்ட அட்டையையும் வீட்டின் முன்புறத்தில் தொங்கவிட்டுள்ளதாக சம்பவம் நடைபெற்ற பின்னர் வைத்தியர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் நடராஜ ஜெயக்குமார் கடந்த 7 வருடங்களாக கந்தர்மடம் அரசடி வீதியில் உள்ள வீட்டில் வசித்து வந்த போதிலும் எதுவித அசம்பாவிதங்களும் நடப்பறையவில்லை என தெரிவித்த யாழ் போதனா வைத்தியசாலையின் அரசு வைத்திய சங்க தலைவர் நிமலன் யாழ் போதனா வைத்தியசாலையின் இரும்பு கிடர்கள் ஜெனரேட்டர் என்பன விதிமுறைகளுக்கு மாறாக வெளியே எடுத்து சென்ற விடயத்தில் யாழ் போதனா வைத்தியசாலையின் அரசு வைத்தியர் சங்கம் அநீதிக்கு எதிராக செயற்பட்டதன் காரணமாக புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் நடராஜ ஜெயக்குமாரின் வீட்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் கருதும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனொரு அங்கமாகவே வைத்தியர் நடராஜ ஜெயக்குமாரின் வீட்டு தாக்கத்தலை பார்க்க வேண்டியிருக்கிறது என யாழ் போதனா வைத்தியசாலையின் அரசு வைத்திய சங்க தலைவர் எஸ் நிமலன் மேலும் தெரிவித்தார். இத்தாக்குதல் சம்பவம் தொடர்பாக யாழ் போலீசாரிடம் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது.